அது ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துல சேஷு அப்படிங்கிற ஒரு ஏழை இருந்தான் அவனுடைய பொண்டாட்டி குமாரி பொண்ணு பேபி அவங்க கூட சேர்ந்து அந்த கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அதே ஊர்ல பெரிய பணக்காரனான ஷேகர் அவனுடைய பொண்டாட்டி சாந்தி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஏக்கர் கணக்குல வயல் இருந்துச்சு ஆனா அது அவங்க பயன்படுத்துறதே கிடையாது ஏன்னா அங்கிருந்த மண்ணு எல்லாமே ரொம்ப இறுக்கமா இருந்துச்சு விளைச்சல் போட்டாலும் கூட சரியான விளைச்சல் கைக்கு கிடைக்காது அதனால அந்த வயல்ல விவசாயம் செய்யறது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருந்துச்சு அதனால அந்த ஊர் ஜனங்க எல்லாரும் எதுக்கும் பயன்படாத அந்த இடத்த அந்த ஊரோட ஜமீன்தாரருக்கு வித்துருவாங்க சேஷுவையும் அதையே செய்ய சொல்லி நிறைய பேர் அவனுக்கு ஐடியா கொடுத்தாங்க ஆனா சேஷு மட்டும் அதுக்கு ஒத்துக்கவே இல்ல பரம்பரை பரம்பரையே எங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு இடம் அதனால அதை நான் மாட்டேன் பட்னியா இருந்தாலும் பரவாயில்ல எந்த சூழ்நிலையிலும் அத விற்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிடுவான் அவன் சொன்ன அந்த விஷயத்த யாரோ ஜமீன்தார்கிட்ட வந்து சொல்லிடுவாங்க அதனால ஜமீன்தார் ஷேஷுவ நினைச்சு ரொம்பவே கோவமா இருந்தாரு அப்படி நாட்களும் நகர்ந்துச்சு ஒரு நாள் ஷேஷு அப்புறம் குமாரி ரெண்டு பேரும் வயலு நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க குமாரி இப்பல்லாம் நம்ம வீட்ல கஷ்டம் அதிகமா இருக்கு மறுபடியும் நம்ம விவசாயம் செஞ்சா கை நிறைய பணம் கிடைக்கலனாலும் ஏதோ நம்ம வாழறதுக்காவது கொஞ்சம் பணம் கிடைக்கும் அத பத்தி பேசாதான் உன்னை இங்க நான் வர சொன்னேன் என்னையா இப்படி சொல்ற நம்ம கிட்ட பணமா இருக்கு நிலத்த உளுறதுக்கு நம்ம கிட்ட எந்த பணமும் இல்ல அப்புறம் எப்படியா உளுறது நானே கலப்பைய புடிச்சு உழறேன் நீ பின்னாடி வா அப்படின்னு சொன்னா சேஷோ அதுக்கு அவ சரின்னு சொன்னா அதுக்கப்புறம் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து கலப்பைய வச்சு நிலத்த உழ ஆரம்பிச்சாங்க ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஜமீன்தாரு அந்த வயல் பக்கத்துல வந்தாரு அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த புருஷன் பொண்டாடி ரெண்டு பேரையும் பார்த்து சிரிச்சான் உங்களை பார்த்தா சிரிப்பு சிரிப்பா வருதுடா நீங்க செய்யறது முட்டாள்தானோ அப்படிங்கிறது உங்களுக்கே புரியலையா அதை கேட்டு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கோவமா அந்த ஜமீன்தார் முறைச்சாங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன இவ்வளவு கோவமா முறைக்க வேண்டிய அவசியமே இல்லை நான் சொல்றது உண்மைதான் நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சாலும் நல்ல விளைச்சல் வரும்ன்றதுக்கு என்ன கேரண்டி இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல நான் ஒரு நல்ல விலை கொடுத்து உன்னோட வயல வாங்கிக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் அவன்கிட்ட இப்படி சொன்னாங்க நான் உங்ககிட்ட மறுபடியும் மறுபடியும் அத சொல்ல விரும்பல எங்க கஷ்டத்தை நாங்களே பாத்துக்கிறோம் அதுக்கு ஜமீன்தார சரி அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிட்டான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில அவங்க உழுதுகிட்டு இருக்கிற அந்த நிலத்துக்கு பக்கத்திலேயே அவனுடைய நிலத்துல ஒரு டிராக்டரை எடுத்துட்டு வந்து அவன் நிலத்த உழ ஆரம்பிச்சான் அத பார்த்து புருஷன் பொண்டாடி ரெண்டு பேரும் இப்படி நினைச்சுக்கிட்டாங்க ஜமீன்தாரு நமக்கு முன்னாடியே நிலத்த உழ ஆரம்பிச்சிட்டாரு நமக்கு முன்னாடியே ஒரு நாத்து நடவும் ஆரம்பிச்சிட்டாருனா எல்லா தண்ணியும் அவரோட வயலுக்கு மட்டும்தான் போகும் அப்படின்னு புருஷன் பொண்டாடி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அவங்க வேலையை இன்னும் ஃபாஸ்டா செஞ்சாங்க ஆனா அவன் அப்படி கஷ்டப்பட்டதுனால திடீர்னு தல சுத்தி கீழே விழுந்துட்டான் குமாரி ரொம்பவே பயந்து போயிட்டா என்னங்க என்னாச்சுங்க என்னங்க அப்படின்னு குமாரி கத்த ஆரம்பிச்சா உடனே ஜமீன்தார் அவருடைய டிராக்டரை பக்கத்துல விட்டுட்டு அவன தூக்கி கொண்டு போய் ஒரு மரத்துக்கு கீழ படுக்க வச்சாரு முகத்துல தண்ணியை தெளிச்சு அவன அவங்க எழுப்புனாங்க உன்னோட பிடிவாதத்தை கொஞ்சம் ஓரமா வச்சிட்டு இப்பவாவது நான் சொல்றத கேளு நான் தான் வயல நல்ல விலைக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்றேன்ல மறுபடியும் ஜமீன்தாருக்கு அத கொடுக்க மாட்டோம் அப்படின்னே தான் சொன்னாங்க அப்படி நாட்கள் நகர்ந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் அவங்க நிலத்தை உழுறதுக்குள்ள அந்த பக்க ஜமீன்தார் முத்த நிலத்தையும் உழுதுட்டாரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க அந்த நிலத்தை உழுது முடிச்சிட்டாங்க ஆனா அதுக்குள்ள அந்த பக்க ஜமீன்தார் அவருடைய வயல்ல நாத்து நடவே ஆரம்பிச்சுட்டாரு இவங்க ரெண்டு பேரும் இங்க நாத்து நடுறதுக்குள்ள அங்க நாத்து எல்லாமே வளர ஆரம்பிச்சது இவங்களுக்கு இங்க தண்ணி கொஞ்சமா தான் கிடைச்சது இப்படி இன்னும் சில நாட்கள் நகர்ந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ஜமீன்தார் வயல்ல விளைச்சல் நல்லா விளைஞ்சு கைக்கு வந்துச்சு இந்த பக்கம் ஏழைங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த பக்கம் அவங்க வயல்ல விளைச்சல் சரியா வளரவே இல்ல அத பார்த்து புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டாங்க அந்த கடவுள் கூட நமக்கு உதவி செய்ய மாட்டேங்குறாரு மழையும் பெய்ய மாட்டேங்குது என்ன நம்ம வாழ்க்கையோ என்னங்க இப்படி பசியால கஷ்டப்படுறத விட்டுட்டு அந்த ஜமீன்தாருக்கே இடத்த வித்துட்டு பணம் வாங்கி பெரிய வீட்டை கட்டிட்டு பொண்ணையும் படிக்க வைக்கலாங்க மிச்சம் இருக்கிற பணத்தை வச்சு ஏதாவது வியாபாரம் செஞ்சு பொழிச்சிக்கலாம் எந்த பயன்பாடும் இல்லாதப்போ அந்த இடத்த மட்டும் வச்சுக்கிட்டு நாம என்னதான் செய்ய போறோம் அப்படின்னு குமாரி புருஷன் கிட்ட சொன்னான் அங்கேயே நினைக்கிட்டு ஜமீன்தாரும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாரு நான் அப்பவே சொன்ன உங்ககிட்ட நான் தான் உங்களுக்கு நல்ல விலை கொடுக்கறேன்னு சொல்றேன்ல அத வச்சு நீங்க நல்லா வாழ்ந்துக்கலாம் வேணும்னா நான் மறுபடியும் விக்கும்போது உங்களுக்கே விக்கிறேன் அப்படின்னு ஜமீன்தாரு சொன்னாரு அதுக்கு சேஷு கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிச்சான் அப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஜமீன்தாருக்கு அந்த வயல சேஷு வித்துட்டான் ஜமீன்தாருக்கு இடத்த வித்த அந்த பணத்துல அவன் ஒரு நல்ல வீட கட்டிக்கிட்டான் அதே மாதிரி மிச்சம் இருக்கிற பணத்துல ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சான் அந்த வியாபாரம் நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சது அவங்களுடைய கஷ்டம் எல்லாமே தீந்து போச்சு என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுடைய வயல அவங்களுக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு அவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க சுமித்ரா தன்னுடைய மகன் பாபியை கூப்பிட்டுக்கிட்டு எப்பவும் போல வேலைக்கு போனாங்க அங்க சுமித்ரா பாபி ரெண்டு பேரும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சுமித்ராவோட எஜமானி அம்மா ஸ்ரீதேவி ரொம்பவே கோவக்காருங்க பணம் அதிகமா இருந்ததுனால அதிகமா இருந்துச்சு அதனால சுமித்ராவை ரொம்ப குடும்பப்படுத்துவாங்க எப்பவும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆனா சுமித்ரா அதை பத்தி எல்லாம் பெருசா யோசிக்காம அந்த வீட்ல வேலைய பார்த்துக்கிட்டு தன்னுடைய முதலாளி அம்மா கொடுக்கறத சாப்பிட்டுக்கிட்டு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இப்படி நாட்களும் நகர்ந்துச்சு ஒரு நாள் சுமித்ரா வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க பையன் தோட்ட வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்ப அவங்க முதலாளி வந்து எங்கடா இருக்க ஸ்கூலுக்கு போகணும் இல்லையா குளிக்கவா அப்படின்னு சொல்லி அவங்க புள்ளைய அவங்க கூப்பிட்டாங்க அப்ப அவன் அம்மா எங்க என்ன புடி பாப்போம் அப்படின்னு சொல்லி அவன் இருந்து ஓட ஆரம்பிச்சான் உடனே இவங்கள பின்னாடியே போய் ஒரு இடத்துல அவனை பிடிச்சிட்டாங்க வாடா குளிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை பாத்ரூம்க்கு கூட்டிட்டு போனாங்க அதே நேரத்துல பாபி அவனுடைய வேலைய முடிச்சிட்டு கை கால் கழுவலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாத்ரூம் பக்கம் போனான் அப்போ எஜமானி அம்மா அவங்க புள்ளைய ஒரு டப்பாவில் உக்கார வச்சு குளிப்பாட்டுறதை பாக்குறதுக்கு ரொம்ப அதிசயமா இருந்துச்சு அவன் அத அப்படியே ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் நேர அவங்க அம்மா கிட்ட வந்து கேட்டான் அம்மா அம்மா நீ கொஞ்சம் இங்க வாயேன் அப்படின்னு சொல்லி அம்மாவை கூட்டிக்கிட்டு ஷங்கர் குளிச்சுக்கிட்டு இருந்த அந்த இடத்துக்கு அவங்கள கூட்டிட்டு போனான் அம்மா அது ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல நீ ஏம்மா எப்பவும் என்ன அப்படி இல்ல எனக்கும் அந்த மாதிரி குளிக்கணும் அப்படின்னு அடம் பிடிச்சான் அதுக்குள்ள எஜமானி அம்மா பையனை குளிப்பாட்டிட்டு அந்த பக்கமா வந்தாங்க அட ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க போய் வேலை பாருங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பாபி அம்மா அந்த மாதிரி குளிக்கிற டப்பா வேணும் அப்படின்னா நாங்க என்ன பண்ணனும் அத கேட்டதும் எஜமானி அம்மா டே அந்த மாதிரி டப்பா வாங்குறது இந்த ஜென்மத்துல உங்களால முடியாது ஏன்னா என்கிட்ட இருக்கிற அளவுக்கு பணம் உங்ககிட்ட இல்ல இல்லையா அப்புறம் அத டப்பான்னு சொல்ல மாட்டாங்க பாத் டப்புன்னு சொல்லுவாங்க அத என்னோட பிள்ளைக்காகவே வெளிநாட்டுல சொல்லி தயார் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு ரொம்ப கர்வமா பேசினாங்க அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து போய் அவங்கவங்க வேலைய பாக்க ஆரம்பிச்சாங்க வேலை முடிஞ்சதும் அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க ஆனா பாபி அத பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தான் அப்போ அம்மா பாபி வாப்பா உன்னை குளிப்பாட்டுற அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பாபி அம்மா எல்லாரும் ஏய்மா நம்மள பார்த்து அப்படி பேசுறாங்க உண்மையிலேயே நம்மளால அந்த மாதிரி எல்லாம் வாங்க முடியாதாம்மா அப்படின்னு கேட்டான் அதுக்கு அம்மா இங்க பாருப்பா இந்த ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சுனா அடுத்த வருஷம் நான் உன்ன ஸ்கூல்ல சேர்த்துருவேன் நீ ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் நல்லபடியா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போனேன்னா நீ என்ன ஆசைப்பட்டாலும் கண்டிப்பா அத உன்னால வாங்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அவனும் சரின்னு சொன்னான் ஆனா மனசுல அத பத்தியே அவன் யோசிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படி ரொம்ப நேரம் வரைக்கும் அத பத்தியே யோசிச்சுக்கிட்டு அவன் அவனுடைய அம்மா கிட்ட அம்மா இப்போ அதுல உக்காந்து குளிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன்

ஒரு பெரிய டப்பாவை எடுத்துட்டு வந்தாங்க அந்த டப்பாவுல தண்ணியை நிரப்பி அவன அந்த டப்பாவுல அதுக்கப்புறம் எடுத்து ஊத்தி அவனை குளிப்பாட்டினாங்க அத பார்த்ததும் பாபி ரொம்ப சந்தோஷப்பட்டான் அதுக்கப்புறம் அம்மா அவன்கிட்ட சொன்னாங்க இப்ப பாத்தியா இதுதானே உன்னோட ஆசை ஆனா அந்த மாதிரி பாத் டப் நம்ம கிட்ட கிடையாது ஆனா வெறும் டப்ல தண்ணியை ஊத்தி உக்கார வச்சு உன்னை குளிப்பாட்டினேன் இல்லையா இந்த மாதிரிதான் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதுலயே நாம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு மறுபடியும் அவனுக்கு புரியற மாதிரி சொன்னாங்க அதுக்கு அவன் சரின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட அம்மா இது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குமா நம்ம முதலாளி அம்மா வீட்டுல இருக்கிறத விட இதுதான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நான் இனி தினமும் இதுல தான் குளிக்க போறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு அம்மாவும் சரின்னு சொன்னாங்க அன்னையில இருந்து பாபி தன்னுடைய எஜமானியோட வீட்ல என்ன பொருள் இருக்கோ அத பார்த்து இவனுக்கு ஆசையாயிடுச்சுனா அதே மாதிரி வீட்டுல ஏதாச்சும் இருந்தா அதுலயே விளையாடிக்கிட்டு அவன் சந்தோஷமா இருந்தான் அதை பார்த்த அவனுடைய அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க அவங்களுடைய மனசுக்குள்ள இவன் ஒரு நாள் பெரிய ஆவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க அப்படி நாட்களும் நகர்ந்துச்சு அதுக்கப்புறம் அவன் ஸ்கூலுக்கு போய் நல்லபடியா படிச்சு பெரியவனாயி டிகிரியை முடிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போக ஆரம்பிச்சான் அப்படி சம்பாதிச்ச பணத்துல தன்னுடைய அம்மாவுக்கான தேவைய பாத்துக்கிட்டு தன்னுடைய தேவையையும் பாத்துக்கிட்டு நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருந்தான் இத்தனை வருஷமா தான் பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் மறந்தாங்க அம்மா ஏன்னா தன்னுடைய மகன் நல்லபடியா வளர்ந்து நின்னுக்கிட்டிருந்தான் இருந்தான் இது இப்படி இருக்கும்போது அவங்க முதலாளியோட புள்ள சங்கர் வீணா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான் சரியா படிக்காம ஒழுங்கா வேலைக்கு போகாம ஊர தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான் அத பார்த்ததும் அவங்க அம்மா மனசுக்குள்ள இவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து நானே இவனுக்கு எடுத்துட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க ஆனா அஞ்சுல வளையாதது அறுபதுல வளையுமா என்ன